from the topic system of particles and rotation motion topic la example 7.3 sum continue pannikalam. Find the center of mass of a uniform L-shaped lamina, a thin flat plate with dimensions as shown. The mass of the lamina is 3 kg. So, இப்போ நமக்கு வந்து ஒரு லேமினா கொடுத்துருக்காங்க. இந்த லேமினா வந்து எல் ஷேப்பில் இருக்கு பாருங்க. அதாவது இந்த OFEDBAO இது வந்து எல் ஷேப்புடு லேமினான்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த எல் ஷேப்புடு லேமினா வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன பார்ட்டாக பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்னா ரெகுலர் ஷேப்பாக வர மாதிரி பிரிச்சுக்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னா இந்த FED இந்த ஒரு பார்ட்டு இது ஒரு மாஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து இந்த டி இந்த ஓ இந்த பார்ட்டு ஒரு மாஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி டிபிஏ இது ஒரு பார்ட்டு ஒரு மாஸ் எடுக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் மாதிரி வந்துருக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஸ்கொயர் ஷீட் மாதிரி எடுத்துருக்கோம். ஒரு ஒரு மாஸையும் ஸ்கொயர் ஷீட் மாதிரி எடுத்துருந்தோம்னா அப்போ இந்த ஸ்கொயர் ஷீட்ஸ் இது ஒரு பாடி இது ஒரு பாடி இது ஒரு பாடி இருக்கிறோம். இது ஃபஸ்ட்டு பாடி எடுத்து இந்த ஃபஸ்ட் பாடி சென்டர் ஆஃப் மாஸ் C1 இருக்குது. செகண்ட் பாடிக்கு சென்டர் ஆஃப் மாஸ் C2 இருக்குது. தேர்ட் பாடிக்கு சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எங்கே இருக்குன்னா C3 இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மொத்த மாசம் வந்து 3 kg. இப்போ இது 3 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சதுனால ஒவ்வொரு பார்ட்டோட மாசம் நம்ம 1 kg எடுத்துக்கலாம் ஓகேங்களா. சரி இப்போ வந்து நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கணும்னா மாசஸ் தெரியணும். அப்போது M1 = M2 = M3 = டோட்டல் மாஸ் பை 3 போடணும்னா டோட்டல் மாஸ் 3 வரதுனால 3 by 3 1 வந்துடுது. ஸோ ஈச் மாஸ் வந்து 1 kg அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அடுத்து குவாடினேட் பார்க்கணும். நம்ம இப்போ எக்ஸ் குவாடினேட் பார்த்தோம்னா இந்த லெங்க் வந்து பாருங்கள் பாயிண்ட் டி வந்து 1.1 தானே இருக்குது. அப்படின்னா சி வந்து இங்கே இந்த லெங்க் எவ்வளோ இருக்கும் 1/2 லெங்க் இருக்கும். இந்த லெங்க் 1/2 வருது கரெக்டுங்களா. அப்படின்னா சி 1 குவாடினேட் 1/2, 1/2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா. இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி C2 வேணும்னா இந்த C2 இந்த லெங்க் வேணும்னா இங்கேருந்து இது வரைக்கும் லெங்க் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த லெங்க் வந்து 1/2 கரெக்டுங்களா. இந்த லெங்க் வந்து 1 வந்திருக்கு. இந்த லெங்க் 1 வந்துருக்கு. அப்போ 1 + 1/2 வந்து 3/2. ஹைட் வந்து 1/2 இருக்குது ஓகேங்களா. அப்படின்னா C2 வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம்னா எக்ஸ் குவாடினேட் 3/2, ஒய் குவாடினேட் 1/2 எடுத்துக்கலாம். அடுத்து C3 எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ்லேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸாக எக்ஸ் குவாடினேட் இது 1/2 எடுத்துக்கலாம். அடுத்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தோம்னா அதுதான் ஒய் குவாடினேட் இது வந்து 3/2 வந்திருக்கும். ஸோ அதனால் இது C3 உடைய எக்ஸ் குவாடினேட் வந்து 1/2 எடுத்துங்க, ஒய் குவாடினேட் 3/2 எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா இந்த இது X1, Y1 இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து X2, Y2 எடுத்துங்க. இது நெக்ஸ்ட்டு இது வந்து X3, Y3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த X1, Y1, X2, Y2, X3, Y3 அடுத்து M1, M2, M3 எல்லாமே தெரிஞ்சிருச்சு இல்லையா. அதனால் வந்து இப்போது நம்ம எக்ஸ் குவாடினேட்டும் ஒய் குவாடினேட்டும் கண்டுபிடிக்கலாம். அப்போ எக்ஸ் குவாடினேட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா XCM = M1X1 + M2X2 + M3X3 / M1 + M2 + M3 அப்படின்னு உங்களுக்கு தெரியும். M1 + M2 + M3 தெரியும் கரெக்டுங்களா. சரி இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே சப்செட் பண்ணலாம்ப்பா. அப்போ இந்த வேல்யூ சப்செட் பண்ணால் M1 வந்து 1 kg, X1 வந்து எவ்வளோ, X1 வந்து பாருங்கள் 1/2, ஸோ அது 1/2 போட்டுக்கோங்க. அடுத்து ப்ளஸ் M2 வந்து 1 kg இன்ட்டு X2 வந்து எவ்வளோ பாருங்கள் 3/2 கரெக்டுங்களா, ஸோ அது 3/2 போட்டுக்கோங்க. ப்ளஸ் அடுத்து M3 வந்து 1 kg இன்ட்டு X3 பாருங்கள் 1/2 இருக்குது, ஸோ இது 1/2 போட்டுடலாம் ஓகேங்களா. ஹோல் டிவைடட் பை 1 + 1 + 1 போட்டுக்கலாம். 1 + 1 + 1 அப்படின்னு போட்டிருக்கேன். இப்படி போட்டிங்கன்னா இப்போ XCM = என்ன வருதுன்னா இந்த 1 × 1/2 இங்கே 1/2 கரெக்டுங்களா. ப்ளஸ் இது 1 × 3/2 = 3/2. அடுத்து ப்ளஸ் இங்கே 1 × 1/2 = 1/2. ஹோல் டிவைடட் பை 1 + 1 + 1 3 வந்துருது. அப்போ XCM = என்ன வரும்னு சொல்லுங்கள். இங்கே 1/2 எல்லாமே எல்சிஎம் நம்பர் 2 எடுத்துகிட்டு மேலே 1 + 3 + 1 வந்து 5/2 போட்டு டிவைட் பை 3 போட்டுக்கலாம் கரெக்டுங்களா. ஸோ இந்த 2 × 3 என்ன வரும்னு சொல்லுங்கள், 6 வரும். ஸோ தட் XCM அதாவது பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இன் எக்ஸ் குவாடினேட் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து 5/6 அப்படின்னு நமக்கு இது மீட்டரில் கொடுத்ததுனால 5/6 மீட்டர் அப்படின்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ இது எக்ஸ் குவாடினேட் கிடச்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஒய் குவாடினேட் பார்க்க போகிறோம். அப்போ ஒய் குவாடினேட்டுன்னா YCM = அதாவது சென்டர் ஆஃப் மாஸுடைய ஒய் குவாடினேட் தான் YCM எழுதிக்கிறோம். இதை வந்து எப்படி எழுதுறோம்னா M1 Y1 + M2 Y2 + M3 Y3 / M1 + M2 + M3 அப்படின்னு எழுதிடலாம். இப்போ வந்து M1 வந்து 1 kg,
அடுத்து y1 வந்து பாருங்க y1 வந்து இது y1 வந்து 1 by 2 கரெக்ட்டா சரி plus m2 வந்து 1 kg அடுத்து y2 வந்து எவ்வளவு வந்திருக்கு 1 by 2 வந்திருக்கு சோ அது 1 by 2 னு போட்டுட்டே plus அடுத்து வந்து m3 m3 வந்து 1 kg y3 எவ்வளவு பாத்தீங்கன்னா இங்க 3 by 2 அப்ப 3 by 2 போட்டுக்கலாம் சரி டிவைட் பை m1 plus m2 plus m3 சோ 1 plus 1 plus 1 னு போட்டாச்சு இப்போ இந்த 1 into 1 by 2 என்ன வரும் சொல்லுங்க 1 by 2 plus 1 into 1 by 2 1 by 2 னு வருது இங்க 1 into 3 by 2 3 by 2 னு கிடைக்குது டிவைட் பை 1 plus 1 plus 1 இருக்கு இல்லையா அது 3 னு போட்டுக்கோங்க அப்ப நியூமரேட்டர்ல இங்க 2 எல்சிஎம் எடுத்துட்டீங்கன்னா இங்க 1 plus 1 plus 3 வந்து என்ன வருது 5 னு வருது டினாமினேட்டர்ல இது ஒரு 3 இருக்கு சோ அப்ப வந்து இந்த 5 டிவைட் பை 2 into 3 என்ன போறோம் 6 னு வரும் சோ 5 by 6 மீட்டர் சோ YCM என்ன கிடைச்சிருக்கு நமக்கு சொல்லுங்க 5 by 6 மீட்டர் அப்படின்னு கிடைச்சிருக்குப்பா அப்படின்னா இந்த இந்த கோஆர்டினேட் எங்கே இருக்குன்னா இந்த 5 பை சிக்ஸ்ன்றது 1 விட கம்மியாக இருக்குது இந்த 5 பை சிக்ஸும் 1 விட கம்மியாக இருக்குது அப்படின்னா 1 விட கம்மியாக இருக்குன்னா இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் வைக்கிற பாருங்கள் இந்த பாயிண்ட் வேணும்னா இப்போ நான் பாயிண்ட் வச்சுருக்கேன் பாயிண்ட் இந்த பாயிண்ட் பாருங்கள் இந்த பாயிண்ட் தான் 1.1 விட கம்மியாக இருக்கும் ஸோ கார்னர் டிக்கு கீழே வந்திருக்கும் சென்டர் ஆஃப் மாஸ் ஸோ இந்த பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா இங்கே வந்து இங்கே கொடுத்தது வந்து தின் யூனிஃபார்ம் எல் ஷேப்டு லேமினாட் வந்து தின் பிளேட்டு பிளேட்டுன்னு சொல்லியிருக்காங்க யூனிஃபார்ம் பிளேட்டுன்னு அஸ்யூம் பண்ணிக்கணும் அந்த யூனிஃபார்ம் பிளேட் அஸ்யூம் பண்ணுறதுனால தான் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் மாஸும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம் ஸோ அப்போ வந்து இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு இல்லைங்களா இந்த சென்டர் ஆஃப் மாஸோடைய கோஆர்டினேட் என்ன வந்திருக்குன்னா எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 5 பை 6 ஒய் கோஆர்டினேட் வந்து ஒரு 5 பை 6 மீட்டர் அப்படின்னு வந்திருப்பா ஸோ இதுதான் ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம்